என் பேர் சரவணன். எஸ்பூர் கோட்டை சிறுவமணி கிராமம். நான் வந்து ஒரு 20 வருஷமாக அந்த வாழை பயிர் பண்ணிட்டுருக்கிறேன். இந்த வாழையில் வந்து நாங்கள் வந்து பழைய மெத்தடில் கண் எடுத்து கண் உண்டி அந்த மாதிரி தான் பண்ணிட்டுருந்தோம். இப்போ ஒரு 5 வருஷமாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, வாழையில் வந்து தண்ணி பற்றாக்குறை அதிகமாக இருக்குது. அதனால் வந்து நாங்கள் நார்மல் மெத்தடில் செஞ்சோம்னா செலவு அதிகமாகுது. டீசல் இப்போ விலை அதிகமாகிட்டதுனால நாங்கள் டீசல் போட்டு ஆயில் மோட்ரு போட்டு எங்களுக்கு கட்டுப்படி ஆகலை. அதனால் வந்து நாங்கள் இப்போ அந்த கோயம்புத்தூரில் நாங்கள் வந்து இந்த கேவிகே மூலமாக ஒரு கண்காட்சி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அங்கே வந்து நாங்கள் இந்த ட்ரிப்பு இதை வந்து பார்த்தோம். அந்த ட்ரிப்பு இதை வந்து சரி இது மாதிரி நம்ம பண்ணனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொட்டு நீர் இதை வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். சிறுகுறு விவசாயிகள் வந்து மானியத்தில் வந்து ஒரு மானியமாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுனால நான் வந்து அதை அப்ளை பண்ணியிருந்தேன். அப்ளை பண்ணி அந்த சிறுகுறு இதில் வாங்கி அந்த சொட்டு நீர் இதை நான் பண்ண ஆரம்பித்தேன். சொட்டு நீர் பண்ணுறதுனால எங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப கம்மியான தண்ணியை வச்சு எங்களுக்கு வாழைக்கு தேவையானதை கவர் பண்ணிடுறோம். ஆயில் போட்டு நாங்கள் 10-15 மணி நேரம் ஓட்டுறது, ஒரு மணி நேரம் ஓட விட்டாலே எங்களுக்கு அந்த வாழைக்கு தேவையான தண்ணி கிடச்சிடுது. அது இல்லாமல் தேவையில்லாத அந்த கரைகள் வர்றதில்லை. சொட்டு நீர் பண்ணுறதுனால உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் தண்ணி வேஸ்டேஜ் ஆகுறதில்ல. அந்த மரத்துக்கு மட்டும் தண்ணி போகிறதுனால தேவையான கலைகள் வர்றதில்லை. டெய்லியும் அந்த மரத்துக்கு தண்ணி கொடுக்கறதுனால எல்லா மரமும் 1000 மரம் கண்ணு ஒரு ஏக்கருக்கு 1000 வாழை தடுப்போம். 1000 வாழையும் பார்த்தீங்கன்னா ஈவன ஒரே மாதிரி எங்களுக்கு வருது. நார்மலாக பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா ஒரு 1000 வாழைனா ஒரு 800 வாழை தான் எங்களுக்கு வரும். ஒரு 200 வாழை வெட்டுக்கு வராது. இது இப்படி பண்ணும்போது எங்களுக்கு 1000 வாழை ஈவனாக வருது. காயும் அறுவடைக்கு ஈவனாக ஒரே மாதிரி வருது. நாங்கள் இதுலேயே பார்த்தீங்கன்னா உரமும் இந்த ட்ரிப்பு மூலியமாகவே கொடுக்குறோம். இந்த உரம் இதில் கொடுத்தனால இப்போ ஆள் பற்றாக்குறை ரொம்ப அதிகமாக இருக்குது. எந்த வேலைக்குமே ஆள் கிடைக்கிறதுல. அதனால் பார்த்தீங்கன்னா ஆள் களை எடுக்கிறதோ இல்லை மற்ற வேலைகள் எல்லா வேலைகளுக்குமே ஆள் ரொம்ப டிமாண்டனால இதில் வந்து ஆள் தேவையில்லை. நான் ஒரு 2 நண்பர் சேர்ந்து இந்த உரம் விட்டுறது இந்த சின்ன சின்ன வேலைகளெல்லாம் நாங்களே செஞ்சிடோம். ஆள் கம்மியாக இருந்தாலுமே மெயின்டைன் பண்ண முடியுது. இந்த ட்ரிப்பு பண்ணுறதுனால ஈல்டு எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நாங்கள் வந்து ஒரு ஏக்கருக்கு 10 to 12 டன் எடுப்போம். இப்போ நான் ட்ரிப்பு பண்ணுறதுனால 15-16 டன் ஒரு 3 டன் எங்களுக்கு வந்து எக்ஸஸாக கிடைக்குது. அது அதனால் எங்களுக்கு கொஞ்சம் லாபம் கிடைக்குது. 3 டன் எக்ஸ்ட்ரா வர்றதுனால தண்ணி நீங்கள் நார்மலாக இப்போ நீங்கள் எவ்வளோ தான் தண்ணி அதிகமாக இருந்தாலும் இப்போ ட்ரிப்பு வந்து தண்ணி பற்றாக்குறைக்கினால பண்ணுறது மெயின் கிடையாது. தண்ணி உங்களுக்கு அதிகமாக இருந்தாலுமே ட்ரிப்பில் பண்ணும்போது வாழை வந்து நல்லா வருது. நான் ஆக்சுவலாக தண்ணி இல்லைங்கிறதுக்காக தான் நான் போட்டேன். ஆனால் தண்ணி அதிகமாக இருந்தாலும் ட்ரிப்பில் பண்ணுனா நல்ல ஈல்டு வருதுங்கிறத நான் இது பண்ணினதுக்கப்புறம் தான் தெரியுது. இப்போ நான் வந்து நிறையா விவசாயிகளுக்கு இதை நான் சொல்கிறேன். இந்த ட்ரைனிங் கிளாஸும் நம்ம வந்து எல்லாருக்குமே இதை கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். எப்படி வந்து நீங்கள் வந்து இந்த ட்ரிப்பு பண்ணலாம், என்ன நம்ம இதில் இதை சக்ஸஸாக செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். உரங்கள் வீணாகாமல் நேரடியாக வாழைக்கு செல்கிறது என்றும் இதன் மூலம் தான் செய்யும் செலவு வெகுவாக குறைந்துள்ளது என சரவணன், சொட்டு நீர் பாசனத்தால் வழக்கத்தை விட அதிக மகசூலும் லாபமும் கிடைப்பதாக மகிழ்ச்சியுடன் கூறுகிறார். இந்த வறட்சியான நேரத்தில் இருக்கும் குறைந்த தண்ணீரை கொண்டு சொட்டு நீரை பயன்படுத்தி வாழை சாகுபடி செய்து அசத்தி வரும் விவசாயி சரவணனுக்கு பாராட்டுகள் குவிகின்றன. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சரவணகுமாருடன் திருச்சியிலிருந்து கதிரவன்.